உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலவை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவு கூட இருக்கும். என்னை எதுக்கு வழிமறிச்சீங்க? ஊரை சொல்லல. எங்கும் தங்கும் தடையின்றி சென்று வரக்கூடியவன் என்ன பாத்தீங்க? வந்தீங்க எதுக்கு வந்து கேட்கறது? யாருக்கும் பூ உலகில் அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன வந்த வழியில வழிமறிச்சு என்ன கேட்டேன்? கேட்கக்கூடிய உறுப்பு எது? கேட்கக்கூடிய உறுப்பு காது. வாயில கேட்டேங்கிற வாயில பாடல. வாயில நீ சொன்னியா இல்ல கேட்டியா? கேட்டேன். என்ன கேட்ட? கானகத்தில் பாட்டு பாடு சாமியார். கானகத்தில் பாட்டு பாடு சாமியார்னு என்ன பாத்து கேட்டல? ஆமா. என்ன கேட்ட? கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் தான் கேட்டேன். சாமியார் தான் கேட்டேன்னு நானே சொல்றேன். ஆமா. என்ன கேட்டனே? ஒரு 500 கை பார்த்து கேட்டேன். ஏற்கனவே 1000 வாங்கியிருக்க, அதை முதல்ல கொடு. நாடகத்தில் பாட்டு பாடு சாமியாரையான் கேட்க முடியும். சொன்னேன் பாட்டு பாடு ஜாமியார் சொன்ன உங்களை பார்த்து என்ன பார்த்து நீ தானே கேட்ட? என்ன கேட்டே? கேள்வி கேட்டது அப்படி சொல்லுங்க. கானகத்தில் பாட்டுப்பாடு சாமி யாரு அப்படி உங்களை பார்த்து கேள்வி கேட்டேன் அப்படி சொல்லு. இத சொல்றதுக்கு வர நேரம் ஐயா? கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாரு? சென்று வரக்கூடியவன் முக்கம் சுவாமி வைப்படுத்த முகுந்த சாமி ராங்கபுரம் தலைநாள் சாமி தடுமுறையில் உழன்றான் தகப்பன் சாமி சொல்லக்கூடிய சத்திரக்குடி
நீ சொல்றது பூரா நீ சுத்திக்கிட்டு திரிஞ்சது பரமக்குடி சாயலக்குடி சத்திரக்குடி பூரா நீதா நான் நான் சுத்தி வரக்கூடியது உலகங்க உன்னை சுற்றி வந்து ஊரு சுத்தாள் அப்ப நீங்க நீ ஊரு சுத்தி நான் உலகம் சுத்தி ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது உங்க பேரு அந்த அறிவு கிட்ட ஜென்மமே இப்பதான் பார்த்தோம் என் பெயர் நாரதன் என்று சொல்லுங்க அப்புறம் என்ன தெரியும் அதே இந்த ஆதரட்ட ஊர்நகர காடு இந்த ஓட்டைக்கு அப்புறம் இந்த தேட்டா கொடுத்த சர்டிபிகேட்டு அப்புறம் இந்த பெத்து சர்டிபிகேட்டு லைசன்ஸ் இது எல்லாம் கூட பேர் மனுஷன் போட்டு அந்த பேரு சொல்லுங்க இப்படிப்பட்ட லூஸ் பேரை நான் என்ன பண்ணுவது இப்ப என் பேரு என் பேர் என்னன்னு கேட்டேன் என் பேரு கெட்டீங்கன்னு நான் இப்ப சொல்லுவேன் கரண்டின் பேர் என் பெயர் நாரதன் அதே அம்மா அப்பா வச்சிருப்பாங்க என்ன பெற்றோர்னு சொல்லி கூப்பிடுவாங்க என் பெயர் நாரதன் சொல்லி மறுபடியும் நாரதன் மகவியால் வைத்துள்ளேன் சிக்கலா கட்ட வச்சிருக்கேன் இருக்கிற கரண்டி குண்டாங்க சொல்லி என்ன நீ காத்து வாசி காத்துக்குள்ள இருக்கக்கூடிய பூலோகத்துல உள்ள மாதிரி மனிதன் அகப்பட்டவன் நான் சாமியா தெரியக்கூடியவன் நான் தேவலோக வாசி சம்பந்தமே கிடையாது அதாவது இரண்டு பேர் இடத்துல நான் பாடக்கூடிய பாடலை கேட்கணும்னே சொல்லி கொடுத்தாங்க அதனால அவங்க சங்காக மாத்தி இந்த நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் காதல பொருள் நீங்க பாடக்கூடிய பாடலை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரம் உங்க பேரு நாரத மகாமணிபன் அதே உங்க பேரு என் பெயர் அல்ல சத்தியமா நீங்க இல்ல உனக்கு மரியாதை சரி சரி பாட்டு கொண்டவன் நாரதன் அப்படியே அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா சோக்கல் எல்லாரும் உப்பு போட்டு தந்தீங்க நீங்க மட்டுமே சோத்திர உப்பு போட்டு தீங்க மாதிரி பேசக்கூடாது சினிமா வாய்ப்பு கேட்டுக்கலாம் சினிமா துறையில பாடக்கூடியவர்கள் நீங்க சொல்லக்கூடிய பாட்டு கச்சேரியில் பாடக்கூடியவர்கள் அவங்க வருமானத்துக்காக பாடுவார்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காத பொன்பொருள் மீது ஆசை இல்லாதவன் ஆசை மண் ஆசை பெண் ஆசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஆசையும் இல்லாதவன் ஆறுதன் மண் ஆசை இல்லாம கிடையாது இந்த பெண் ஆசை இல்லாம எப்படி இல்ல என் ஆசையே கிடையாது கிடையாது இல்ல போச்சா நாங்க பூலோகவாசி பூலோகத்தில் உள்ளதுல
கலையரசி நேரமா நாடகத்துக்கு போயிருப்பாரு. அவங்களெல்லாம் ஏன் இங்க வர சொல்றீங்க?
என் தாயோட திருநாமத்தை தான் அவங்க சூட்டி இருக்காங்க. கல்வெறிவு தரக்கூடியவள், வெள்ளை கலையுடன் பணி கொண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீட்டு இருப்பாங்க. என் தாய் அகப்பட்டவன். அம்மா இந்த கிச்சன் டீச்சரா தலைமை ஆசிரியராங்க. கல்வெறிவு தரக்கூடியவரா? ஆயக்கலை 64 கலைகளுக்கு மாணி. இன்னைக்கு நீ தரவு வாய் பேசுறனா அதிகமாக மரியாதைய அதாவது இந்த பரமசிவ குடும்பத்துக்கு போய் நீங்க சண்டை வந்துட்டு சாமி ஒரு கத்தியை வாங்கி ரெண்டு அறுத்து கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு குளம் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல நஷ்டத்துக்கு போய் ஒரு மூடையவே வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க என்ன நஷ்டத்துக்கு போறதுல இருக்கிய இங்கிருந்து ஒன்னே ஒன்னே கண்ணை கடையில் கொண்டு ஆட்டிட்டு போய் நீ என்ன அந்த மனுஷன் கோபத்தோட ஓடி போயிட்டாங்க. நான் கொண்டு வந்த குளமே ஞானம் பெற வேண்டிய ஒரு கணி. அப்படின்னு விநாயகப்பெருமான் ஞானம் இல்லாதவர்கள் கிடையாது, ஞானம் உள்ளவர்கள். இந்த கனியை கொடுத்து ஒரு காரணத்தை ஏற்படுத்த வேண்டும். குருவப்பெருமான் ஒரு படைவீடு அமைய வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடு. தாய் தந்தை யார் மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகப்பெருமான் இடத்துல வந்து கேட்கின்ற பொழுது, உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்றால் என்னன்னு கேட்கின்ற பொழுது, தாய் தந்தையே உலகம், உலகமே தாய் தந்தை என்று சொன்ன ஒரு காரணங்கள் தான் தாய் தந்தையாரை சுற்றி கொண்டு கனியை பெற்றுக் கொண்டான் விநாயகப்பெருமான். தாய் தந்தையார் மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு லிட்டர் தண்ணி கடல் எத்தனை இருக்கு? ஒரு பக்கம் நிலம் தான் அந்த உலகமே அந்த ஒரு பக்கம் நிலத்தோட பாட்டம் பெருமாளாகப்பட்டவர் உலக மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக திருப்பார் கடலை அப்பேற்பட்டவர்கள் என்ன தண்ணி இருக்கு எவ்வளவு தெரியாதா? அப்படி போய் படுத்துறதுக்கு தெரியல. ஒரு அதுல வேற கண்மையை பூரா விட்டுக்கிட்டு இருக்கிய சீப்புலாம் ஓசி வாங்குறிய. முத்துமாரி சத்தியமா ஏதாவது முத்துமாரி சத்தியமா நான் உங்களோட சீப்பு கடை வாங்க
சரி இப்போ ஒண்ணும் இல்ல இந்த வீடு எப்படி 500 ரூபா இருக்கு இந்த வீடு ஆமா இந்த வீடு எப்படி சொந்தம் போட்டுக்க 500 ரூபா எடுத்து இருப்பாங்கன்னு ஒரு கடல் எத்தனை இருக்கு தெரியல இல்ல ஏன்னா தெரியும் சரிப்பா கடலுக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கணும்னா நீ சொல்லு நான் சொல்லிடுறேன் என் சம்பளம் தமிழ காலையில் வாங்கி போறேன் ஒரு 200 ரூபா குறைக்க மாட்டேன் நான் சொல்ல போறேன் நீ ஒரு நாள் லோகம் சுத்தி வந்து நாரத மகிழ்ச்சி நீங்க உங்களுக்கே தெரியலீங்களா எனக்கு மசிலா இருக்கு தங்களுடைய பெயர் என் பெயர் வீரத்தேவன் வீரத்தேவன் வீரமானவன் வீரத்தேவன் எப்ப பேர் வச்சாங்க வீரத்தேவன் எனக்கு வந்து ஒரு போன வாரம் சார் பேர் எப்ப வைப்பாங்க நங்கை மோகினி நங்கை என்றால் பெண்ணு மோகினி என்றால் அழகு அழகு பேரு பேரு நங்கை மோகினி கோயம்புத்தூருக்கு வந்து பெரிய கம்பெனிக்கு போயிருக்காரு எத்தனை பேரை அள்ளிட்டு வந்தோம்னா வண்டி கொடுத்தாரு சாமி அதனாலதான் சாமி எல்லாத்தையும் வேலை கேள்வி விட்டுருக்கீங்க ஆமா சார் உள்ள இருக்கிறது உள்ள இருக்கிறது உள்ள இருக்கிறதா சாமி வள்ளி அம்மா வந்திருக்காங்க வள்ளி வந்திருக்காங்க எங்கே வள்ளி வள்ளியோட அம்மா உனக்கு என்ன வேணும் வள்ளியோட அம்மா எனக்கு அம்மா பெண்ணுக்கு எலும்பு கூட எலும்பு குறைவாக இருக்கும் அப்ப நீ தங்கிச்சுக்கிட்ட எலும்ப பாத்திருக்கிய எலும்ப பாத்துக்கிட்டேன் எலும்ப பாத்துக்கிறேன் எலும்ப பாக்கல தடவி பார்த்து எலும்பு கூட இருந்துச்சு அதனால கண்டுபிடிச்சு பொம்பளை பிள்ளைங்க வச்சேன் அதான் கேட்கல எதை வச்சு நான் பொம்பளை பிள்ளை கண்டேன் எலும்ப பாத்துட்டேன் மறுபடியும் பாரு என்னக்குள்ள ஆளு என்னக்குள்ள ஆளு ஏன் என்ன பார்த்தா எப்படி இருக்கு
நடந்தாலும் செய்வீன் செய்யாம ஆசீர்வாதம் ஏமா வாமா